வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் ஹோசூர் சேனல். ஸோ நம்மளோட செடி மகன் ப்ரோக்ராமில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஏற்கனவே வச்ச மரக்கன்றுகள்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே வச்ச இடத்துல ஒரு சீனியர் மரக்கன்றுகளுக்குள்ள அதுவே வளர்ந்துருக்குன்னு பார்க்க போகிறேன். பார்க்கலாம். இது ஒன் ஆஃப் தி சீனியர் மோஸ்ட், 34 நினைக்கிறேன், 34 36 நம்பர். இது 28 ஒன்று இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு நல்லா வளர்ந்துருக்குது, அந்த பக்கம் இருக்குது. பட் இது வந்து இப்படி ஃபுல்லாக வளர்ந்துட்டு இருந்தது தான். இந்த இடத்துல புல் செம்மையாக ரொம்ப பெருசாக வளரும்போது அந்த நெருப்பு வச்சு நார்மலாக எடுப்பாங்க. அது நார்மல் தான் அந்த ப்ராசஸ். அதில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் காஞ்சி பண்ணனால மறுபடியும் அதே இதுலேருந்து அந்த கிளையிலேருந்து புதுசாக ஆரம்பித்து இந்த ஐட்டுக்கு வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே இந்த ஐட்டுக்கு வளர்ந்துருந்துச்சு, இப்போ மறுபடியும் புதுசாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் தண்டெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஓகே, இந்த இது வந்து பழைய தண்டு, அது வீக் ஆகிடுச்சு. பட் இது பார்த்திங்கன்னா புதுசாக ரெண்டு தண்டு அதுலேருந்து வந்து ரெண்டு இல்லை மூணு தண்டு வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ இது நல்லா வந்துருக்கு. அடுத்தது பார்ப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இதுக்கு வயசு, ஆனால் சின்னதாகவே தான் வளர்ந்துருக்கு. ஆனால் இது வந்து நிறைய யூஸ் பண்ணிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இலையை பாருங்கள், நெட்டில் எப்படி இருக்குன்னு. கேட்ரிப்பில் இருக்குது, நிறைய சாப்பாடு கொடுக்குது இந்த இலை. இங்கே பாருங்களேன், முன்னாடி கூட சொல்லலாம், நான் வந்து ஸ்டோரிஸ்லாம் போட்டிருப்பேன். சூப்பராக வந்து இலை நிறைய வரும், அப்போ இந்த இலை ஃபுல்லாக கேட்ரிப்பில் சாப்பிடும், அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் தண்டு காஞ்சி போயிருக்கு, புதுசாக ஆரம்பிச்சிருக்கு, இது நல்லா ஹைட்டாக வந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்மளோட வரிசையில் இன்னும் சூப்பராக க்ரோ ஆகுது. இது இன்னொன்று ஸ்லோவாக தான் ஹைட் வந்திருக்கு, ஆனால் தண்டு பார்த்திங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. எந்த டிஸ்டர்பன்ஸில் வளர ஒரு மரக்கன்று தான் இது. இது வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டு தான் வச்சுருப்பேன், டோட்டலாகவே இந்த ஹைட் தான் வச்சுருப்பேன். வைக்கும்போது இப்படி சாஞ்சிருந்துச்சு. அப்புறம் கார்த்திக் ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு, கொஞ்சம் ஏதாவது சப்போர்ட் வச்சு வைங்கன்னு சப்போர்ட் வச்சு தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்கு. ஸோ இது அடுத்த இதில் நல்லா வளர்ந்துட்டுருக்குறது. அடுத்தது பார்க்கலாம். இது மூணு பார்த்துட்டோம்ல, இப்போது நாலாவது பார்க்கலாம். இது நாலாவது. இதுவும் பார்த்திங்கன்னா வந்து சேம் தான், ஏற்கனவே ஒரு தண்டு வளர்ந்து அந்த நெருப்பு வைக்கும்போது கொஞ்சம் வளர்ந்ததுனால இன்னொரு ஸ்டெம் கொண்டு வந்து இன்னும் சூப்பர் ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு. போன ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து இங்கே நிறைய புல்லெலாம் ஹெவியாக இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ எடுத்து விட்டதுனால க்ரோத் நல்லாவே இருக்குது. ஸோ அதை நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், கார்டனிங் பிசார்டில் வினோத்தர் அவரும் என்ன சொல்லிகிட்டே இருப்பார், பக்கத்தில் வந்து வீட்ஸு இந்த கிராஸ் எல்லாம் வளர விடாதீங்கன்னு. ஸோ இது இதே இடத்துல இருக்கிற அஞ்சாவது மரக்கன்று தான், குங்கு மரக்கன்று. இதுவும் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. போன வாட்டிக்கு வந்து இதெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணேன். இந்த கல் பிறகு இதுக்குள்ளே இருந்துச்சு, முன்னாடி வச்சு இந்த டூல் வச்சு நான் நோண்டும்போது இது கஷ்டம் எடுக்கிறது. லேட்டஸ்ட்டாக ஒரு டியூல் வச்சுருக்கேன், அந்த டூல் வச்சு ஈஸியாக நான் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இப்போ இது ஃபுல்லாக க்ளீனாக மண்ணெலாம் வச்சுட்டு வளர்ந்துட்டுருக்கு, இது நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ எத்தனை பார்த்தோம், 1, 2, 3, 4, 5 பார்த்தோம், இப்போ 6வது. இது பாருங்க, இதுவும் வந்து இந்த இடத்துல வச்சதுலேயே ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக ஹைட்டாக க்ரோனது தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மாடு வளரும்போது மாடு வந்து இந்த ஹைட்டில் இருக்கும்போது கட் பண்ணி சாப்பிடுச்சு, ஆனால் அதுக்கப்புறம் நான் வளருவேன்னு சொல்லி சூப்பராக வளர்ந்து இந்த ஹைட்டுக்கு வந்துச்சு. இது நல்லா சூப்பர் ஹைட் வந்தது. அந்த புல் நெருப்பிக்கும் போது இதெல்லாம் எரிஞ்சு போய் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இது ஒரு க்ரோ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஒரு வருஷத்துக்கு க்ரோன இது. இது எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் தான் இருக்கும், அதில் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிருக்கு. ஸோ இது நல்லா வந்திருக்கு. இப்போ 6 பார்த்தாச்சில், இப்போது 7, 8, 9 பார்த்திங்கன்னா அது வந்து அழிஞ்சு போயிடுச்சு. இந்த நெருப்பிக்கும் போது வந்து அது மாதிரி வளரவே இல்லை. அதனால் நான் வந்து கவுண்ட் வந்து இங்கே 9 இருக்கட்டும்ன்றக்காக 9 மரக்கன்று 3 புதுசாக வச்சுருந்தேன், அது 3 புதுசு காமிக்கேன் பாருங்க. இப்போ இதுதான் நம்மளோட அந்த டிராக்டர் போயிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து வச்ச 7வது மரக்கன்று புங்கு மரக்கன்று தான், சூப்பராக வந்துருங்க. வெறும் புங்கு மட்டும் தான் வச்சுருக்கீங்க, புங்கு பெண் பேரே வச்சுருக்கேன், பார்க்கலாம் எப்படி வளருதுங்க. ஸோ இது வந்து 7வது, நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து இதை வச்சோம், 8வது. இதுவும் நல்லதாக வளர்ந்துருக்கு, வேலி போட்டிருக்கேன், நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ சோஃபா குட் தான், புதையலைகள் கொஞ்சோண்டு குட்டியாக துளிருட்டுருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், மழை பெய்யும்போது நல்லா இதாகும். ப்ளஸ் நான் ஃப்ரைடேஸ் வந்து நான் தண்ணி ஊற்றுவேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். இது 8வது ஆச்சு. அடுத்து 9வது. இது 9வது மரக்கன்று, இது 9வது மரக்கன்று. ஸோ இதுவும் நல்லா தான் வளர்ந்துருக்கு, குட்டியாக 2-3 இலைகள் வந்திருக்கு, ஏற்கனவே துளிர்விட்ட இலைகள்லாம் வந்து பெருசாக இருக்குது. ஸோ இதுவும் நல்லா ஹெல்த்தியாக தான் வளர்ந்துட்டுருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து 9 மரக்கன்றுகள் வளர்ந்துட்டுருக்குங்க. ஆனால் இதில் 9 மட்டும் வைக்கல, எனக்கு தெரிஞ்ச 2-3 ஸ்பாட்ஸ்லாம் 2-3 வச்சுருப்பேன். வைப்பேன், மாடு சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் மறுபடியும் வைப்பேன். அப்புறம் இங்கே இருக்க விவசாயி வந்து நான் பார்த்துக்கிறேங்க, மாடு சாப்பிடணும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சேஃபாக பார்த்துட்டாரு. அப்படி தான் வந்து சில இதில் மல்டிப்பாக ரிப்பீட்டாக வச்சுருப்பேன். அங்கே ஒரு ரிப்பீட், இங்கே ஒரு ரிப்பீட்டு, அங்கே ஒரு ரிப்பீட், இங்கே ஒரு 2 ரிப்பீட்டு, இங்கே 3 ரிப்பீட்டு, இந்த மாதிரி நிறைய வச்சு கிட்டத்தட்ட ஒரு 30 மரக்கன்றுகள் வரைக்கும் வச்சுருப்பேன். ஆனால் இப்போ ஃபைனலாக வந்து 9 மரக்கன்றுகள் சர்வே ஆகிட்டுருக்கு. டெக்னிக்கலாக பார்த்தா 6 சர்வே ஆகிருக்கு, 3 புதுசாக வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஸோ டோட்டலில் மறுபடியும் 9 வளர்ந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி வளருதுங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ். நம்ம மாதிரி இயற்கை மேலே லவ் இருக்கிறவங்க, நேச்சரில் சேர இருந்தாங்கன்னா, ட்ரீ பிளான்ட்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்க இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே இந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணுவோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.